சங்கேஸ்வரன், பொது மருத்துவ நிபுணர், மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம். நவம்பர் 14th உலக நீரிழிவு நோய் தினம், வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே, அதற்காக ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் பொதுமக்களிடத்துல உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இப்போ இது இந்த டயபெட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீரிழிவு நோய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிசீஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மனித நாகரீகம் வளர வளர இந்த டயபெட்டிஸ் வந்து அதிகமாகிட்டு வருது. இப்போ இதுக்கான காரணம், அடிப்படையான காரணம் எதனால் இது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் மனித இனம் தோன்றியப்ப காடுகளில் வந்து வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. வேட்டையாடி அவர்கள் உண்ட உணவு, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உணவில் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது மூணு தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம ஆதி காலத்தில் சாப்பிட்ட உணவில் கார்போஹைட்ரேட்னுடைய அளவு ரொம்ப குறைவாகவும் ப்ரோட்டீன் அண்டு ஃபேட்னுடைய அளவு அதிகமாகவும் இருந்துச்சு. இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் வேட்டையாடுறாங்க, அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிட்றாங்க. அப்படி அனிமல்ஸை வேட்டையாடி சாப்பிடும்போது அனிமல் ப்ரோட்டீன் அண்ட் அனிமல் ஃபேட் நமக்கு கிடைச்சிது. அதே போல் காய்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாங்க, கிழங்கு வகைகள் சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிழங்குல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கிடைச்சிது. ஸோ இதுதான் அவங்க ஆதி காலத்தில் நம்ம மனுஷங்க வந்து எடுத்துகிட்டு இருந்த அந்த ஃபுட்டு. ஸோ இப்போ அவங்க சாப்பிட்டதில் ப்ரோட்டீன் இருந்துச்சு, ஃபேட் இருந்துச்சு, கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. பட் அதே அந்த மனிதனை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று வாழ ஆரம்பிச்ச போது, அதாவது காடுகளில் அனிமல்ஸை வேட்டையாடிக்கிட்டு இருந்த அந்த டைம் தாண்டி அதன் பிறகு ஒரு இடத்துல நின்று அவங்க விவசாயம் பண்ணி பயிர்களை விளைவிச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா பயிர்களை விளைவிச்சு தானியங்களை விளைவிச்சாங்க. அந்த தானியங்கள் மூலமாக நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல சேர ஆரம்பிச்சு. ஸோ இப்போ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த டயபெட்டிஸ்ங்கிற இந்த டிசீஸ். ஸோ இப்போ நம்ம உணவில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கும் ஃபேட்டுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் டைஜஸ்டிவ் மெக்கானிசம் இருக்குது. அது உடம்புல எப்படி தேவையானப்போ பயன்படுத்துறது, எப்போ ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்டானது குடலில் இருக்கிற என்சைம்ஸால் டைஜஸ்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து பிளட்டுக்கு போய், பிளட்டிலிருந்து அது செல்லுக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பிளட்டிலிருந்து அது செல்லுக்கு போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு நமக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வேணும். ஸோ இப்போ இந்த இன்சுலின்கிற அந்த ஹார்மோன் வந்து பேங்க்ரியாஸ் கணையம் அப்படிங்கிற ஒரு சுரப்பிலிருந்து சுரக்குது. ஸோ இப்போ அந்த இன்சுலின் சரியாக சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளட்டிலிருந்து செல்லுக்கு போய் கார்போஹைட்ரேட் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த இன்சுலினுக்கு எதிர்ப்பு நிலை இருந்தாலோ அல்லது இன்சுலின் சரியாக சுரக்கலினாலோ நமக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட் ஆனது பிளட்லேயே சேர ஆரம்பிச்சிடும், குளுக்கோஸ் ஆனது பிளட்லேயே தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த எதிர்ப்பு நிலை, இன்சுலின் எதிர்ப்பு நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம இன்சுலின் குறைவாக சுரந்துச்சுனாலும் அது அந்த கார்போஹைட்ரேட் ஆனது பிளட்லேருந்து செல்லுக்கு போகாது. அதே போல் இன்சுலினுக்கு எதிர்ப்பு நிலை இருந்தாலும் நமக்கு வந்து பிளட்டிலேருந்து செல்லுக்கு போகாது. இன்சுலின் எதிர்ப்பு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்சுலின் இருக்கும் ஆனால் அதால் சரியாக வேலை செய்ய முடியாது. இன்சுலின் எதிர்ப்பு நிலையை உருவாக்குறது என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி. நம்ம சரியான உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் போகிறதுனால நம்ம உடம்புல வந்து வெயிட் அதிகமாக போட்டு நம்ம குண்டாகிறோம். நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லாமல் அதிகமான வெயிட் இருக்கிறதுனால ஒபிசிட்டி வருது. ஸோ ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமன். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு உருவாக்குறதுக்கு வந்து முக்கியமான காரணம் உடல் பருமன். அதே போல் சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு இருக்குது. அது சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சுலின் ஆனது மூளையில் இருக்க ஹைப்போதாலமஸில் போய் அது வேலை செஞ்சதுனால தான், அங்கே இருக்க அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் சரியாக இருந்ததுனால தான் நம்ம உடம்புல குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸ் கரெக்டாக நடக்கும். அதாவது கார்போஹைட்ரேட் டைஜஷன், அதை திரும்ப அது வந்து பிளட்டிலிருந்து செல்லுக்கு அப்சார்ப் ஆகிறது, இது போன்ற இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் சரியாக நடக்கிறதுக்கு சென்ட்ரல்லையும் அதாவது மூளையிலையும் இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யணும். ஸோ சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த இன்சுலினுடைய வேலை சரியாக நடக்காது. ஸோ இப்போ அது எதனால் இந்த சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுதும், அது இம்பேலன்ஸ்டு டயட்டு, சரியான விகிதத்தில் வந்து நம்ம வந்து சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கிறதுனாலும், தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன், தேவையான அளவுக்கு ஃபேட்டு, அதே போல் அளவான தேவைக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்காமல் இருக்கிறது, இதன் மூலமாக தான் நமக்கு வந்து அந்த சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஸோ சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் மிக முக்கியமான காரணம். ஸோ பெரிஃபெரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இது போன்ற காரணங்களால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கார்போஹைட்ரேட் பிளட்டிலேருந்து செல்லுக்கு போகாமல் பிளட்லேயும் சேர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ இந்த நிலையை தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் சுகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
பெரிஃபரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம குறைக்கணும், அதே போல் சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம தேவைக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்வதை வந்து நம்ம வந்து தடுக்கணும். அதே போல் ஒபிசிட்டி உடல் பருமனாக வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம உடல் பருமனை வந்து தவிர்க்கணும். அதாவது நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதை வந்து உடல் தேவையான அளவுக்கு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடல் வந்து அந்த நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ இது ஒன்று. அதே போல் கார்போஹைட்ரேட் இன்டேக் நம்ம அதிகமாக எடுத்துக்கூடாது, கார்போஹைட்ரேட் தேவையின் பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சிவிலைசேஷன் ஆக ஆக இப்போ இன்றைக்கி காலகட்டங்களில் என்ன அப்படின்னா, நம்ம உணவில் வந்து ப்ரோட்டீனுடைய அளவை குறைஞ்சி நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே ஐஸ்கிரீம் சாக்லேட்னு சொல்லிட்டு நம்ம மூணு வேளை அரிசி சாதம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் ரிச் டயட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டை நம்ம குறைச்சி, அதை எனர்ஜி ரிச் ஃபுட்டை நம்ம குறைச்சிக்கிட்டு ப்ரோட்டீனை நிறையா எடுத்துக்கணும். அதே போல் உடல் உழைப்பை நம்ம நிறையா அதிகமாக நம்ம செய்யும்போது இந்த உடல் பருமன் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் சென்ட்ரல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதாவது மூளையில் இன்சுலின் சரியாக ஆக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்ம வந்து சரியான அளவில் சரியான விகிதத்தில் கார்போஹைட்ரேட் உணவை நம்ம எடுத்துக்கிறது மூலமாகவும், உடல் தொடர் உடல் பயிற்சியின் மூலமாகவும், ஸ்ட்ரெஸ் போன்ற அந்த மன உளைச்சல்லேருந்து நம்ம தவிர்ப்பதன் மூலமாகவும் நம்ம உடலில் சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். இதெல்லாம் வராமல் தடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம சுகரையே நம்ம வந்து வராமல் நம்மளால் தற்காத்துக்கொள்ள முடியும். தேங்க்யூ.